எங்கடா இவ்வளோ வேகமாக போய்கிட்டு இருக்கீங்கன்னு பார்க்குறீங்களா? நாங்கள் போகிற இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்களோட அத்தையோட தோட்டத்துக்கு தான் போகிறோம். சண்டே எதுவுமா வீட்லேயே இருக்காமல் சரி வாங்க போயிட்டு வரலாம் தோட்டத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு தோட்டத்துக்கு கிளம்பிட்டோம். ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா சுற்றி சுற்றி பச்சை பசேல்னு இருக்குது. வேலை இருக்கணும், வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் போனோடனே பார்த்தீங்கன்னா எங்கள் அத்தை வந்து அந்த தோட்டத்தை நல்லா சுத்தம் பண்ணி உடனே வந்து எங்களுக்கு உட்காரது வந்து இடத்த வந்து ரெடி பண்ணி கொடுத்துருந்தாங்க. அங்கே தோட்டமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மொக்காச்சோளம், வாழை, நெல் எல்லாமே வந்து அங்கே போட்டிருந்தாங்க. தென்னமரமும் வந்து இங்கே இருந்துச்சு. ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நேச்சுரலான இடத்துல வந்து இன்றைக்கி ஃபுல் டே இருக்க போகிறோம் அப்படின்னு நினைக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அங்கே இருக்கிற அந்த கிணறை வந்து பார்த்தோம் அப்படின்னா கிணத்தோட தண்ணி வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சுத்தமாக இருக்குது. அதுக்கு மேலே இருக்கிறது வந்து அந்த காஞ்சி போன இலைகள் மட்டும்தான் ஓரமாக ஒதுங்கி இருக்கிறதே தவிர வேறு ஒரு கெட்ட பொருள் எதுவுமே பார்க்க முடியாது. அவ்வளோ சுத்தமாக வச்சுருந்தாங்க. அந்த இடமே பார்த்திங்கன்னா அவ்வளோ குளுமையாக ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஊட்டியில் இருந்த அளவுக்கு இருந்துச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சுத்திக்க பச்சை பசைன்னு அவ்வளோ ஒரு சூப்பரான இடம். அதுக்கடுத்து எங்களோட அத்தையோட பையன் வந்து எங்களுக்கு இளநி வெட்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தென்னை மரத்தில் ஏறினான். ஸோ அவன் கஷ்டப்பட்டு அவன் ஏறுறதை பார்க்குறப்ப எங்களுக்கு கீழே விழுந்துடக்கூடாதுன்னு பயமாக வேறு இருந்துச்சு. அவன் வந்து பார்த்திங்க அப்படின்னா 9th தான் படிக்கிறான். ஸ்கூலில் லீவ் விட்டாங்கன்னா உடனே வந்து தோட்டத்தில் வந்து விவசாயம் பார்க்க ஆரம்பிச்சுருவாங்க. அந்தளவுக்கு வந்து அவங்களுக்கும் விவசாயத்தோட அந்த ஒரு அருமையை வந்து புரிய வச்சுருக்கிறாங்க. ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ஒரு இளநியை பறித்து உடனே குடிக்கிறோம் அப்படிங்கிறது வந்து இப்போ உள்ள காலகட்டங்களில் வந்து நகரத்தில் இருக்கிறவங்களுக்கு அது தெரியாது, கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு அதோடய அருமை தெரியும். பாருங்கள் எவ்வளோ இளநியை வெட்டி போட்டிருக்கான்னு பாருங்கள், எவ்வளோ இளநியும் நாங்கள் குடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. எங்கள் மாமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இளநியை வெட்டி அதுக்கடுத்து எங்களுக்கு கொடுத்தாங்க, குடித்தோம். இளநியை வெட்டுறதே பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு ஸ்டைலாக வெட்டிக்கிட்டு இருக்காரு எங்கள் மாமா. இளநியை வெட்டுறது பார்த்து வெட்டணும், கையில் கூட பட்டுரும், ஆனால் அவ்வளோ ஸ்டைலாக வெட்டிக்கிட்டு இருக்காரு எங்கள் மாமா. பாருங்கள் எங்கள் குட்டி குழந்தைங்களாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கோழிக்கா விளையாடுறாங்கன்னு சொல்லிட்டு கோழிக்கா விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. மோட்டரில் தண்ணி திறந்து விட்டுட்டு தண்ணி தொட்டியிலேருந்து நாங்கள்லாம் குளிக்க ஆரம்பித்தோம். எங்கள் குழந்தைங்கள்லாம் குளிக்க ஆரம்பித்தாங்க, ஒரே சந்தோஷமாக இருந்தாங்க எல்லோரும். நம்ம குழந்தைங்களுக்கு வந்து வாரத்தில் ஒரு நாளாவது கிராமத்தில் கூட்டிட்டு இந்த மாதிரி இருக்கிறது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அதேமாதிரி கிராமத்தில் எப்படி இருக்கலாம், எப்படி அதோடய அனுபவமும் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். அதுக்கடுத்து மதிய சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலருந்தே கல்லை ரெடி பண்ணி கொண்டு வந்த பிரியாணி வந்து எல்லோரும் சாப்பிட்டோம். அதுக்கடுத்து எங்கள் அத்தை பையன் வந்துக்கிட்டு தேங்காய் வந்து உரித்து அதை வந்து எங்களுக்கு ஊருக்கு கொண்டு போகிறதுக்காக கொடுக்கறதுக்காக உரிச்சிக்கிட்டு இருந்தான். இது வந்து ஒரு மேனுவல் மிஷினு, இதில் மேலே அந்த தேங்காயை வந்து மேலே இருக்கிற அந்த ஓ இதை வந்து உரிக்கிறதுக்காக இதை வச்சுருக்கிறாங்க. அவ்வளோ அருமையாக உரிச்சிக்கிட்டு இருக்கிறான் இந்த வயசுலேயேவும். இவன் வந்து சின்ன பையன், இவன் வந்து பார்த்திங்க அப்படின்னா 6th தான் படிக்கிறான். ஆனால் இப்போமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இவ்வளோ அருமையாக வந்து அவன் வந்து தேங்காய் உரிக்கிறது, அந்த விவசாயம் பார்க்குறது எப்படி அப்படிங்கிறத வந்து அவ்வளோ அருமையாக பேசிக்கிட்டு இருந்தான். நம்மெல்லாம் படித்து முடித்தோன்னா நம்ம வந்து வெளியூர்
வெளிநாடுன்னு சொல்லிட்டு வேலைக்கு போயிருந்தோம். ஆனால் விவசாயத்தை பார்க்குறதுங்கிறது வந்து இப்போ உள்ள காலகட்டங்களில் வந்து இளைஞர்கள் வந்து ரொம்ப பேர் விரும்ப மாட்டேங்கிறாங்க. ஆனால் இப்போமே வந்து எங்கள் அத்தை பசங்க எல்லாருமே வந்து விவசாயம் பார்க்குறது, மக்காச்சோளம் அறுவடை பண்ணுறது, இந்த மாதிரி தேங்காய் உரிக்கிறது, இளநி பறிக்கிறதுன்னு அங்கே இருக்கிற அந்த விவசாயத்தோட எல்லா வேலைகளையுமே வந்து பார்க்குறாங்க. இது வந்து எங்களுக்கு ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் தான் மாறிட்டோம், அவங்களாவது அதை கடைப்பிடிக்கிறாங்களேன்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே ஊரை பார்த்து அப்படியே கிளம்பி வந்துட்டோம். ஒரே குழு குழுன்னு இருந்த இடத்த விட்டுட்டு வரும்போது கஷ்டமாக தான் இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி ஞாயிற்றுக்கிழமை ஆனால் ஒரு உங்களோட சொந்த ஊரோ இல்லை உங்களுக்கு உங்களோட உறவினர்கள் இருக்கிற அந்த கிராமத்தை சுற்றி பார்க்குறதுக்காக நீங்களும் போயிட்டு வாங்க, மனசுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். நன்றி, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.